எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேப்லூ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த டேப்லூவை ஓப்பன் பண்ணவுடனே என்னெல்லாம் இருக்கும், நம்ம எப்படி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது டேப்லூவில். ஸோ நீங்கள் வந்து டேப்லூ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை டேப்லூ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலோ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது டேப்லூ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு டேப்லூ சாஃப்ட்வேர் உங்களுக்கு இதாக இருக்கும், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். நீங்கள் டேப்லூ டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா 15 days ஃப்ரீ ட்ரையல் இல்லைனா உங்களோட கம்பெனி மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே இந்த மாதிரி கம்ப்ளீட் வியூ ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றது பற்றி பார்க்கலாம். இது வந்து கனெக்டிங். நீங்கள் வந்து டேப்லூவில் எப்படியும் நான் டேப்லூ நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு டேட்டா செட் இருக்குது, டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை வந்து எப்படி இன்சைட்ஃபுல்லாக வந்து ஒரு வியூ கொடுக்கலாம், ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேஷ்போர்டாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான கரெக்டான டூல் நம்மளுக்கு ஒன்று வேணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். அந்த டூலுக்கு நிறைய டூல் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டூல் வந்து டேப்லூ, அண்ட் அனதர் டூல் வந்து பாபியே. இது ரெண்டும் தான் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸாக இருக்கிற டூல்ஸ். ஸோ இதில் டேப்லூவில் உள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து கனெக்ட் டு அ ஃபைல் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து பேசிக்கான ஃப்ளாட் ஃபைல். ஃப்ளாட் ஃபைலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸெல் ஷீட்லேயோ இல்லைனா ஒரு சிஎஸ்வி, சிஎஸ்வினா கமா செப்பரேட்டட் ஃபைல், அதாவது கமா மூலமாக ஒரு ஒரு காலம்ஸும் வந்து செப்பரேட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஃபைலோ இல்லாட்டினா வந்து பிடிஎஃப் ஃபைல், இந்த மாதிரி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண, தட் இஸ் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டு அ ஃபைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டு அ சர்வர், க்ளவுடில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா சர்வரில் கனெக்ட் ஆகிருந்துருக்கலாம். க்ளவுட்லனா ஜி ட்ரைவ் இல்லைனா ஒன் ட்ரைவ் இல்லைனா அமேசான் அஷ்யூர் இந்த மாதிரி எதுலையாவது கனெக்ட் ஆகிருக்கிற டேட்டாவை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இல்லைனா டேப்லூவே வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு டேட்டா செட் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, சாம்பிள் சூப்பர் ஸ்டோர்னு ஒரு டேட்டாவும் வேர்ல்டு இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சாம்பிள் டேட்டா சோர்ஸ் வந்து டேப்லூ டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், டேப்லூ பப்ளிக்கில் இருக்காது. நீங்கள் சப்போஸ் டேப்லூ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதை தேடாதீங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு டேட்டா செட்டில் ஏதாவது ஒரு டேட்டா செட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன், அந்த ரெண்டு டேட்டா செட்டையும். இது வந்து ஓப்பன், ஓப்பன் இதில் வந்து என்ன இருக்கும்னா, நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது செஞ்சுருப்பீங்க, ரீசெண்டாக ஏதாவது ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இது வந்து சாம்பிள் ஒர்க் புக்ஸ், டேப்லூவே நம்மளுக்கு வந்து சாம்பிள் ஒர்க் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது எந்த மாதிரிலாம் டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் ஒர்க் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரைனிங் ரிசோர்ஸஸ், டேப்லூ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ட்ரைனிங் ரிசோர்ஸஸ். இது வந்து அதர் ரிசோர்ஸ். ஓகே, அது போக டேப்லூவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன வெர்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியும். உங்களோட வெர்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹெல்ப்பில் போய் அபவுட் டேப்லூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெர்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் இல்லைன்னா வேர்ல்டு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம டீல் பண்ணுவோம், பிகாஸ் அதுதான் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ அது போக நம்ம என்ன இன்னொன்றும் பார்ப்போம்னா, ஏதாவது ஒரு ஃபைல், அதாவது ஜி ட்ரைவோ கூகுள் ட்ரைவோ இல்லாட்டினா வந்து ஒன் ட்ரைவ்லேருந்தோ டேட்டா வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ டூ சர்வர் அப்படிங்கிறதுல இந்த மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்வரோட கனெக்ஷன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், கனெக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கம்பெனியோட உங்கள் கம்பெனியில் எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா அந்த சர்வரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா வந்து கற்றுக்கிறதுக்காக தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சேவ்டு டேட்டா சோர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களோட பிடிஎஃப் ஃபைல் நீங்களாக ஒரு ஃபைல் வச்சுக்கலாம், எக்ஸெல் ஃபைலாகவோ இல்லாட்டினா வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலாகவோ இருக்கிறத நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸெல் ஃபைல் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸெல் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட எக்ஸெல் ஃபைல், எக்ஸெல் டாட் எக்ஸ்எல்எஸ் இல்லை டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் எக்ஸ்டென்ஷனில் இருந்துச்சுன்னா உங்களால் அதை இம்போர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம சேவ்ற டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் வச்சு தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். ஓகேயா, ஸோ இந்த ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மெனு. நம்மளோட நார்மலாக நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஈவன் நீங்கள் பெயிண்ட்டே ஓப்பன் பண்ணாங்கனாலும் கண்டிப்பாக இந்த மெனு பார் அப்படின்றது ஒன்று இருக்கும்,
சேவ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கான வேறு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அதர் டேரக்ட் யூசேஜ் யூஸபிள் ஐக்கான், நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஐக்கான்ஸ், மற்றது எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு பேர் ஜஸ்ட் என்னோட மவுஸ் கர்சர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து டேட்டா பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து டேட்டா பெயின். இதில் வந்து எந்தெந்த டேட்டா சோர்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், டேட்டா சோர்ஸுங்கிறது வேறு, டேபிள்ஸுங்கிறது வேறு. ஓகே, ஸோ டேட்டா சோர்ஸ் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணிருக்கலாம், அந்த டேட்டா சோர்ஸ் வந்து இங்கே வியூ ஆகும். உங்களுக்கு அந்த டேட்டா சோர்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிறதாவோ இல்லை நான் டெலிட் பண்ணுறது ரெஃப்ரெஷ் அது என்ன டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மோர் டேட்டா. எந்த டேட்டா நீங்கள் வந்து அதை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். வியூ டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து வியூ ஆகும். அந்த டேட்டாவில் என்னென்ன காலம், அந்த டேட்டா சோர்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து டேபிள்ஸ். ஸோ இப்போ உங்களை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற டேட்டா சோர்ஸில் மூணு டேபிள்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ், பீப்புள் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ரிகேட் ஆகிருக்கும். மேலே வந்து இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் காலம்ஸ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்னென்னா அதை வச்சு நீங்கள் வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்காகவோ இல்லாட்டினா அதை வச்சு நீங்கள் மெஷர்ஸ் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ். கஸ்டமர் நேம், லொக்கேஷன், இது வந்து இங்கே கஸ்டமர் நேம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசின்னு போட்டிருக்கா, அது வந்து என்னென்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ். கீழே இருக்கிறது எல்லாமே குவான்டிடேட்டிவ். நீங்கள் நல்லா வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா எல்லாமே ப்ளூ கலர் பில்லில் இருக்கும், ப்ளூ கலர் பில். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர் பில்லில் இருக்கிறது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் டேட்டா. வேரல்ஸ் க்ரீன் கலர், அதாவது பச்சை கலர் பில்லில் பில் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே. ஓகேவா, ஸோ பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஓகே, ஸோ குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி அப்படின்னா சைஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம், குவாலிட்டி அப்படின்னா அதோடைய அதோட பொருள். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் குவான்டிடேட்டிவ். அதே மாதிரி அடுத்த டேபிளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு குவாலிட்டேட்டிவ், ஒரே ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்குது. ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது வரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்னா இங்கே பேஜ் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். இது வந்து பேஜ் கார்டு. ஃபில்டர் கார்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபில்டர் கார்டு, மார்க்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். இதை பற்றிலாம் நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். காலம்ஸ் அண்ட் ரோஸ், இங்கே தான் நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம அதை வந்து ட்ராப் பண்ணுவோம், காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஓகே, இந்த குவாலிட்டேட்டிவ் இதுன்னு சொல்கிறாங்களே இது வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைமென்ஷன் அண்ட் இதை வந்து நம்ம மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ், குவாலிட்டேட்டிவ் டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஷோமி இதை பற்றியும் நம்ம படிப்போம். அதே அங்கே கீழே வந்தீங்க அந்த டாஸ்க் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா டேட்டா சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் எந்த டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த டேபிள்ஸ் இருந்துச்சு, ரெண்டு மூணு டேபிள்ஸ் இருந்ததுன்னா அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். அப்போது நீங்கள் ஒரு டேபிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன், அதாவது அதோடைய ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ உங்களுக்கு இந்தந்த காலம்ஸ்லாம் இருக்குது. ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் உங்களுக்கு இந்தந்த காலம்ஸ் இருக்குது. அப்புறம் ஏபிசி அப்படிங்கிறது அது ஸ்ட்ரிங். இப்போ நீங்கள் அந்த ஏபிசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறது காமிக்கும். இப்போ அந்த டேட்டா டைப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டேப்லூ வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத அதுவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சென்ஸ் பண்ணி அது மாற்றிக்கும். சம்டைம்ஸ் யூனோ, ஏன்னா வந்து இதுவும் ஒரு டூல் தான், ஏதாவது இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கும். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டு, சாரி ஷிப் டேட்டுங்கிறது ஒரு டேட்டு, ஷிப் மோடஸ் ஏபிசி, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே மெஷர்ஸில் இருக்கும். ஓகே, இதெல்லாமே மெஷர்ஸ் டேட்டா. ஃபைன், இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து நம்பர் டெசிமலில் இருக்குது, இது நம்பர் டெசிமல், இது நம்பர் ஹோல். ஓகே, இதுவாக அதுவாக கன்சிடர் பண்ணிக்கிது. நீங்கள் எந்த ஒரு டேட்டா செட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்.
இல்லை காலம் நேமை நான் மாற்றணும், எனக்கு இந்த ஆர்டர் ஐடி வேணாம், எனக்கு இந்த ஆர்டர் டேட்டுன்னு இல்லாமல் வெறும் டேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்படி என்டர் பண்ணிங்கன்னா அது டேட்டுன்னு மாதிரியும் மாறிடும். இல்லை எனக்கு அது ஆர்டர் டேட்னே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி ரீநேம், இல்லை நீங்கள் டபுள் கிளிக்கும் பண்ணலாம் ரீநேமும் பண்ணலாம், பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அது மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 100 ரோஸ் காமிச்சிட்ருக்கு, இது நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை மாற்றலாம். இதில் வந்து ஷார்ட் ஃபீல்ஸ், அதாவது அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசைனிங் ஆர்டர்லையோ ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, உங்களோட டேட்டா பர்ஃபெக்டாக க்ளீனாகி தான் வந்திருக்கு, அதில் எந்த ஒரு டேட்டா செட்டையும் சேஞ்ச் பண்ண, எந்த ஒரு காலமையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ரிப்போர்ட், அதாவது ஒரு ஒரு கிராஃப்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா சார்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அதில் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீல்ஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குங்கிறது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும், அதோட அதோட டேட்டா டைப்பும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ உங்களோட ஃபீல்டு அந்த 20 ஃபீல்ஸில் இவ்வளோ ரோஸ் இருக்குது, 20 ஃபீல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட காலம் சொல்லுது, ரோஸ் வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இது போக இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது, லைவ் கனெக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கனெக்ஷன். லைவ் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டேட்டா டைரெக்டாக க்ளவுட்லேருந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகுது, லைக் ஃபேஸ்புக் டேட்டாவோ இல்லை கூகுள் டேட்டாவோ இல்லை அமேசான் டேட்டாவோ இல்லைன்னா அமேசான் க்ளவுடில் ஸ்டோர் ஆகி வருது. க்ளவுடில் ஸ்டோர் ஆகி லைவாக வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து, உங்களோட டேட்டா வந்து ஆல்வேஸ் ஆன்லைனில் வந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ரீமிங் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைவுக்கு போய்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு சாம்பிள் டேட்டா, தட் இஸ் ஸ்டாட்டிக்காக இப்போ வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களோட டேட்டாவை மட்டும் எடுத்து, அதாவது உங்களோட டேட்டா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து லைவ் டேட்டா அப்படின்னு போகும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஆல்வேஸ் நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், லைவாக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த லைவ் டேட்டா வச்சுருப்போம். இப்போது உங்களோட இந்த டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாம்பிள்ஸ் டேட்டா சோர்ஸ், இது வந்து டைரெக்டாக ஒரு க்ளவுட்லேருந்து தான் வருது. எல்லா நீங்கள் டேட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 8/11/2020, ஓகே 9/9/94, இது நீங்கள் ஒரு 3-4 டேஸ் கழிச்சோ இல்லைன்னா ஒரு 10-15 டேஸ் கழிச்சு நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இப்போ இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதோட ரோஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஓகே, இது லைவ் டேட்டா. லைவ் டேட்டாக்கும் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வி வில் ஜஸ்ட் ப்ரொசீட். இந்த இடத்துல டேட்டா சோர்ஸ்ன்னு நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி நீங்கள் வந்து பேசிக் சார்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து ஷீட், நம்ம என்ன இது பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஷீட், ஒர்க் ஷீட். இப்போ நீங்கள் எல்லாமே எக்ஸல் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் புரியும், ஒரு ஒரு ஷீட். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் வந்து நீங்கள் ஒரு கிராஃப் போட்டுக்கலாம், அடுத்த ஷீட்டில் வந்து இன்னொரு கிராஃப், இன்னொரு ஒரு ஷீட் புதுசாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட்டுன்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு கிராஃப்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டோட நேம் மாற்றணும், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதோட மெட்டாடேட்டா எல்லாமே வந்து அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களால் மாற்ற முடியும். ஸோ நியூ ஒர்க் ஷீட், இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட நேமை வந்து ரீநேம் பண்ணும், பேசிக் சார்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதோட கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மாற்றலாம், இந்த கலர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரௌன் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுடைய நீங்கள் திங்க் பண்ணுறது, உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஒர்க் ஷீட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூ டேஷ்போர்டுன்னு இருக்கும், அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது இதை நம்ம இதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் நியூ ஸ்டோரி, ஸ்டோரி போர்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த மார்க்ஸ் கார்டை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு சார்ட் வந்து க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த மார்க்ஸ் கார்டில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.